குணா கேவுக்கு போகிற வழி இது. பைன் ஃபாரஸ்ட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கு. அப்படி இல்ல சும்மா நாங்க ஒரு டீம் வரல எங்க கூட அவங்களுக்கு காட்டுறது. இது பேர் என்ன என்னது என்ன ஒரு ஓல்டு நேம் என்ன சொன்னாங்க டெவில்ஸ் ஏன் அப்படி பேர் வந்தது என்ன அப்படின்னா அந்த உள்ள நாலஞ்சு பாறை இருக்கும் அதுலேருந்து நேரம் மட்டும் வெளியே வரும்போது நான் போக்குவரத்துல இருந்து வருது இல்லை ஆமாங்க அதெல்லாம் ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி டிமாலிஷ் பண்ணிட்டாங்க. மரத்தோட வேர்கள் வந்து கிளைகள் நிறைய இருக்கும் அது போட்டோக்கு நல்லா இருக்கும் போறாரு போயிட்டு தேக்கியாஜா. செம்ம சேரா இருக்கு. நான் உங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஏ கால் உள்ள போதுச்சு அந்த பிளேஸ் பக்கத்துல போய் பாக்கல. கல்லுலயே கால வச்சுங்க. இந்த கேப்பும் கண்ணாடியும் உங்களுக்கு செம்மையா சூட்டாது ஜி. ஆமா வாய்ப்பே இல்ல சொல்லுங்க ஜி. ஜி அதுல இறங்கும் போது முதல்ல டூரிஸ்ட் அலோவ் பண்ணிருக்காங்க ஜி. அதுக்கப்புறம் யாரோ இறந்துட்டாங்களா அதுல. எங்க ஜி என்ன இருக்கு உள்ள? நிஜமா ஜி உள்ள போயிட்டீங்கனு சொன்னா வலி தெரியாது. எங்கடா கேவையே காணோம் ஜி. இது ஃபுல்லா காடு மண்டிருச்சு. உள்ள போனா எங்க கேவ இருக்கு? இங்கயா இல்ல அப்படி போணுமா? உள்ள போயிட்டே இருக்கணும். ரொம்ப தூரம் உள்ள போனாக்க வலி தெரியாது. ஆக்சுவலி
அதுக்கு என்ன பண்ணுவாங்கனாக்க அந்த ஒரு கலர்ல ஒரு பேப்பர் மாதிரி வச்சிருப்பாங்க, இந்த பேப்பர் ரிஃப்ளெக்ட் மாதிரி அதை வச்சிருப்பாங்க, அது வழியாட்டியே பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க மிஸ் ஆயிடும் நம்ம. அதுக்குள்ள எங்க விழுந்தாங்க ஒத்தேடி பார்த்த மாதிரியே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த பாறையே வரும், அந்த பாறை ரெண்டு பாறையும் பத்தி வச்சுக்கோங்க நிறைய பேர் நாங்களும் எடுத்து போட்டோ எடுத்துருக்கோம். அந்த கிராஸா நிப்பாருல கமல் சார் நிப்பாருல அந்த மாதிரியா அந்த இருக்கும் அங்க தெரியாதான். அதுல இறங்கி அதுல வந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள போகணும், உள்ள போகணும். ஆமா அது ஆனா வந்து ஸ்ட்ரைட்டா இருக்காது, வளைஞ்சு 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 போறோம். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பாக்குறது கம்மியா தான் இருக்கும், 300 அடி கீழே போனது. குகைக்கு கீழே குகைக்கு நடுவுல வந்து உள்ள பாத்தீங்கன்னா உள்ள பள்ளம், ரெண்டு குகை இருக்கும், 4 குகை இருக்கும், சின்ன குகை ரெண்டு ரெண்டு பெருக்கு இருக்கும். அதில் வந்து அந்த குகை ஒன்று இருக்கும், குகைன்னா என்ன பாறை தானே, 4 பாறை வந்து ஒரு குகையாக மூடி இருக்கும் ஓகேங்களா. அதில் வந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களா அது அப்போவே அலோடு கிடையாது, அங்கேயே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த மாதிரி கம்பி கட்டி இருப்பாங்க, அதுக்கு முன்னாடிலேருந்து இப்படி எட்டி பார்க்கணும், அது அதில் என்ன ஒரு ஸ்மோக் வரும். மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இந்த இடத்துக்கு பேர் என்ன சொன்னாங்க? டெவில்ஸ் கிச்சன் கரெக்டா? அப்ப அது பாக்கலையா? எப்படி இருக்கு ஒண்ணுமே தெரியல. ரொம்ப டாப்ல இருக்கும் டெவில்ஸ் கிச்சன். இங்க வந்து 4 தூண் தெரியுமா, அந்த தூண்ல இருந்து புகை வர்றது பார்த்தா சமைச்சு கொண்டு வர்ற மாதிரி தெரியும்னு சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் இங்க பார்க்க முடியல, ஃபுல்லாவே டெவில்ஸ் கிச்சன்ல இருந்து புகை தான் வருது. இவங்க தான் சமையல் பண்ணிருப்பாங்க நினைக்கிறாங்க. ஜி ஹாய் சொல்லுங்க. வீடியோ தான் போகுது ஏதாவது
ஐயோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானலில் குணா கேவும் நம்ம டெவில்ஸ் கிச்சனும் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்ததில்ல. நாங்கள் போயிருந்தப்போ செம்மையான கிளைமேட், அழகாக ட்ரெஸ்லிங் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ எல்லோரும் செம்மையாக வந்து அந்த கிளைமேட்டை வந்து ஃபீல் பண்ணோம். ஸோ நீங்களும் சம்மர் சீசனில் மறக்காமல் கொடைக்கானல் விசிட் பண்ணுங்கள். சம்மரோட வின்டரில் விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே அழகழகான பிளேசஸ், நீங்கள் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்புறம் மறக்காமல் இந்த பிளேசஸ்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு விசிட் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு விலாகில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ நான் போயிட்டு வரேன். டாடா. நங்காய் நிலாவின் தங்காய், மங்காய் நிதான சிங்காய்.